அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பர்வீன். இது பர்வீன்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பாஸ்தா வித் ஒயிட் சாஸ் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் மசாலா போட்டு பாஸ்தா ரெடி பண்ணி சாப்பிடுவோம், அது நார்மலாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீமியாக நல்லாயிருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு நிறையா மசாலா தேவைப்படாது. நான் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், வீட்டில் ரெடி பண்ண ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா 2 ஸ்பூன் மைதா, 60 கிராம் பட்டர், 1 குடை மிளகாய், அப்புறம் 1 கேரட், 1 வெங்காயம், 1 ஃபுல் பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி. அதுக்கு நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 லிட்டர் பால் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் 1/2 கிலோ பாஸ்தா இருக்குது, இதில் பாதி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணினேன். பாஸ்தா அலசிக்கிட்டு பாஸ்தா விட கொஞ்சம் மேலே தண்ணி தெரிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கலாம். நான் இதில் 1/2 கேஜி போட்டிருக்கேன், இதில் பாதி தான் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணேன். மேலே ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். 1 கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம் பூண்டு நல்லா மெலிசாக கட் பண்ணி இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஒரு அடியாக ஃபுல்லையும் வைக்க வேணாம், குறைச்சும் வைக்க வேணாம். ஃபுல் அப்புறம் மீடியம்னு மாற்றி மாற்றி வச்சு இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் இந்த 2 காயையும் போட்டு லேசாக உப்பு சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கிற போகிறோம். இது ரொம்ப ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் 1 விசில் வந்துருச்சு, நான் அமத்திட்டேன், அவ்வளோ போதும். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஒயிட் சாஸ் இதிலையே ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நீங்கள் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதை வறுத்துக்க போகிறோம். இப்போ நான் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதை விட க்ரீமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் மைதாவும் இந்த நான் சேர்த்துருக்கிற அளவு பால் விட அதில் பாதி அளவு பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மைதாவை நல்லா வறுத்துக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சா ஒயிட் சாஸ் கரெக்டாக வராது. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அந்த மைதா வந்து நல்லா வெந்து வரும், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணணும். இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணும்போது நீங்கள் அடுப்பு ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கெட்டி கெட்டி ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக எடுத்து வெயிலில் வச்சுருங்க. அது நல்லா ஒரு 1 ஹவர் இருந்ததுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது கிறிஸ்பியாக நம்ம மிக்ஸி ஜார்லேயே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ரெசிபிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா அதோடய கலர் சம்டைம்ஸ் மாறிடும், அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அப்புறம் மிளகுத்தூள், இது ரெண்டுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த காயையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த வெங்காயம் பூண்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தாலாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பாஸ்தா வித் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை விட உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி மைதாவையும் அந்த பாலையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க, இன்னும் க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எப்பவும் நம்ம செய்கிற பாஸ்தா மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாவ் அ நைஸ் டே.